ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம். இவர் கொரோனாவால் தாக்கப்பட்டு இறந்து போயிட்டாருங்க. தன்னுடைய 74வது வயசில் இருந்தாலும் அவர் பாடின பாட்டுகள் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கூட மறந்தே போகாது. எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு ரஜினி வரைக்கும் சொல்லிட்டு எல்லோரோட முன்னணி நடிகர்களையும் பாடிய ஒரு பாடகர் கூட, ஏன் தனது வாழ்நாளில் அதிகமான பாட்டு பாடிய ஒரு பாடகர்னு சொல்லிட்டு கின்னஸ் சாதனையிலையும் இடம் பிடிச்சிருக்காரு. இந்த உலக அளவில் அந்த மாதிரி எந்த ஒரு பாடகரும் செய்யாத ஒரு சாதனை செஞ்சவர் தாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இவர் சினிமா துறையில் ஒரு பாடகரை மட்டும் இல்லாமல் பன்முக துறைகளில் இவருக்கான திறமையும் இவருக்கான பங்கும் கொடுத்துருக்காரு தான் சொல்லணும். இவர் பாடு மட்டும் பாடலைங்க, பல முன்னணி நடிகர்களுக்கு டப்பிங்கும் கொடுத்துருக்காரு. அதுலேயும் சொல்லப்போனால் பாலிவுட் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதிகமான முன்னணி நடிகர்களுக்கு எல்லாமே இவர் தாங்க டப்பிங் கொடுத்துருக்காரு. அதுபோல தாங்க பல மொழிகளையும் பாட்டும் பாடியிருக்காரு. இவர் தமிழுக்கு ஈடு இணையாக சொல்லணும்னா பல மொழிகளையும் தமிழுக்கு சமமான பாட்டுகளையும் பாடியிருக்காரு. நமக்கு தெரிஞ்ச ஒரு பொதுவான விஷயம், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. ஆனால் ஒரு நாளைக்கு கணக்கு வச்சா எத்தனை பாடல்கள் அவர் பாடியிருக்காரு அப்படின்னு தெரியுமா? அதுபோல தாங்க ஒரு இசையமைப்பாளர், வேறு மொழிகள் உள்ள ஒரு இசையமைப்பாளர் ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருக்காரு. ஒரு நாளுக்குள்ள நீங்கள் இத்தனை பாடல்கள் பாடி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு, அது எத்தனை பாடல்கள் உங்களுக்கு தெரியுமா? அத்தனை பாடல்களுமே இவர் ஒரே நாளுக்குள்ள முடிச்சிட்டாருங்க. சச்சின் டெண்டுல்கர் இவரோட பாட்டுக்கு அடிமைப்பட்டு அதற்கு பிறகு சச்சின் டெண்டுல்கர் ஒரு கிஃப்ட் பரிசாக கொடுத்துருக்காரு எஸ்பிபி அவர்களுக்கு. அது என்ன பரிசுன்னு தெரியுமா? வாங்க, இவரை பற்றின பல ஆச்சரியமான தகவல்கள் இருந்துகிட்டு இருக்கு, பார்க்கலாம். இவரோட குரலால் இன்னைக்கு பல்வேறு பார்வையாளர்களை மயக்கும் ஆற்றல் பெற்றவர் தாங்க எஸ்பிபி அவர்கள். அதுபோல தான் 80-90 காலகட்டங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் பாட்டு பாடின படங்கள் எல்லாமே இன்னைக்கும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டே கண்டுபிடிச்சலாம் யார் பாடினாலும் சொல்லிட்டு, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையான பாடல்கள் தாங்க இவரோட குரலில் இருந்துகிட்டு இருக்கு. அதுபோல தான் இன்னைக்கும் நம்மளால் கொஞ்சம் கூட மறக்க முடியாத அளவுக்கு பாடல்களையும் பாடியிருக்காரு. ஆந்திராவில் உள்ள நெல்லூரில் சம்பமூர்த்தி சகுந்தலாதேவி என்பவருக்கு மகனாக பிறந்தவர் தாங்க எஸ்பிபி அவர்கள். பிறகு இவரோட திருமண காலகட்டத்தில் சாவித்திரி என்பவர்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பிறந்தவங்க தாங்க சரண், பல்லவி என்ற மகனும் மகளும். இவரோட அப்பா ஒரு ஹரிஹரத கலைஞர். இவர் இசை பெட்டிகள் வாசிக்கும் போது எல்லாமே, அதாவது எஸ்பிபியும் பக்கத்தில் இருப்பாராங்க. அப்படி எஸ்பிபி இருக்கும்போது அவரும் ஆர்வப்பட்டு எல்லா இசை கருவிகளையும் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனால ஆர்வம் வந்த பிறகு இவருக்கு பாடகராகணும்னு ஒரு ஆசையும் வந்திருக்கு. ஆனால் அப்பாவுக்கு என்னவோ இவரை கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் தான் ஆசைப்பட்டிருக்காரு. அப்பா வார்த்தை மீற முடியாமல் இவரும் இன்ஜினியரிங் படிக்கவும் ஒத்துக்கிட்டாரு. சென்னையில் உள்ள கல்லூரியிலையும் போய் சேர்ந்திருக்காரு. என்னதான் சில வருடங்கள் படித்தாலும் அதுக்கு பிறகு இவருக்கு டைஃபாய்ட் காய்ச்சல் வந்திருக்கு. இந்த காய்ச்சல் ரொம்ப அதிகமாக வந்திருக்க காரணத்தினால இவர் அந்த இன்ஜினியரிங் கல்லூரியிலேருந்து கூட வெளிவந்துட்டாருங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் கூட இசை போட்டிகள் அங்கே நடத்திருக்காங்களாம். பல இசை போட்டிகளை கலந்துக்கிட்டு அங்கே அவார்ட், மெடல், பரிசுகள் எல்லாமேயும் வாங்கியிருக்காரு. இன்ன சாதனை படைத்த பாடகர் இன்னைக்கு இவர் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு. ஆனால் இவருக்கு வாய்ப்பு கிடைச்ச வருஷம் சொன்னால் 1966, அதுவும் ஒரு தெலுங்கு படத்துலையும் வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. இந்த தெலுங்கு படத்தில் ஒரு பின்னணி பாடகராக அறிமுகமாயிருக்காரு. சுசிலா சீனிவாசன்களோடு சேர்ந்து இவரும் பாட்டு பாடியிருப்பார். அதுக்கு பிறகு 8 நாளில் இன்னொரு படத்தில் பாடுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அந்த படம் தமிழில் கிடையாதுங்க, கன்னட படம். இந்த கன்னட படத்துக்கு பிறகு தான் இவருக்கு அதிகமான வாய்ப்புகளும் வரவும் ஆரம்பிச்சிருக்கு. வேறு மொழிகளில் பாட்டு பாடின எஸ்பிபி அவர்களுக்கும் தமிழ்லையும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வருஷம் 1969. இந்த படம் தாங்க ஹோட்டல் ரம்யா. என்னதான் இந்த படத்தில் இவர் பாட்டு பாடினாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகாமே போயிருக்கு. பிறகுதான் சாந்தி நிலையம் என்ற படத்தில் எம்எஸ்வி இசையில் தாங்க இவர் ஒரு பாட்டு பாடினார். அதே காலகட்டத்தில் தான் எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் படத்தில் கூட இவர் ஒரு பாட்டு பாடியிருப்பார். இந்த பாட்டு தாங்க 1000 நிலவே. இந்த பாட்டுக்கு பிறகு இவருக்கு பிரேக் த்ரோ தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அதற்கு பிறகு தாங்க இவருக்கு அதிகமான பாட்டு வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்திருக்கு. 15 வருஷத்துக்கு பிறகு, அதாவது இதே தெலுங்கு ஃபிலிமில் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த படத்தோட பெயர் சங்கராபுராணம். 1980 வெளிவந்த இந்த படத்துக்கு பிறகு இந்த பாட்டும் மிகப்பெரிய ஹிட்டும் ஆயிருக்கு. அதுவும் எஸ்பிபி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாகவும் அமைந்திருக்குங்க. ஆமாம், இவர் பாட்டின பாடு சர்வதேச அளவில் பேசப்பட்டிருக்கு. இவருக்கும் சர்வதேச அளவில் முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த தெலுங்கு ஃபிலிம் இதுக்காக, அதாவது இந்த பாட்டு பாடி இவருக்கு சர்வதேச அளவில் தேசிய விருதும் கொடுத்துருக்காங்க.
எஸ்பிபி அவர்கள், அதாவது இவர் ஒரு சிறந்த பாடகரா இருக்கிறது மட்டும் இல்லாம நான்கு மொழிகள்ல பாட்டு பாடிக்கிட்டே வந்திருக்காரு இவரோட ஆரம்ப கால கட்டத்துல. அதுக்காகவே இவருக்கு 6 தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு. அதற்கு பிறகு நாங்க இதுல முக்கியமா சொல்ல போனா ஹிந்தியில வந்த ஒரு படத்துக்கான பாட்டுக்கும் தமிழ்ல வந்த ஒரு படத்துக்கான பாட்டுக்கும் இவருக்கு முக்கியமான தேசிய விருதும் கொடுத்திருக்காங்க. இதுல தமிழ் படம் சொன்னா அது விஜய் அவர்கள் நடித்த மின்சார கனவுங்க. இந்த மின்சார கனவு படத்துல தங்கத்தாரகை தமிழே இந்த பாட்டுக்காக இவருக்கு தேசிய விருது கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2001 பத்மஸ்ரீ விருதும் 2011 பத்மபூஷன் விருதும் இவருக்கு கொடுத்திருக்காங்க. எஸ்பிபி அவர்கள் இதுவரைக்கும் 40,000 மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு, அதுவும் 16 மொழிகள்ல, தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் சொல்லிட்டு 16 மொழிகள்ல பாட்டு பாடின இவர் உலக சாதனை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சாதனையை எந்த ஒரு பாடகரும் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 3 பாடல்களாச்சும் பாடியிருக்கணும், அந்த அளவுக்கு இவர் அதிகமான திறமையை வெளிக்கொண்டு வந்துக்கிட்டே தாங்க இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட இவர் பாடகத்துறையில காலை வச்சு தொடர்ந்து 50 வருஷமா வெற்றிகரமான ஒரு பாடகரா இந்த சினிமா துறையில இருந்துகிட்டே தான் வந்திருக்காரு. இவர் பாட்டுல மட்டுமே தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வரலங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட், அதாவது பல முன்னணி நடிகர்களுக்கு இந்த மாதிரி முன்னணி படங்களுக்கும் இவர் டப்பிங் செஞ்சிருக்காரு. தமிழ்ல கமல் ரஜினின்னு சொல்லிட்டு, ஹிந்தி படங்கள் சொல்லிட்டு, தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரி பல முன்னணி நடிகர்களுக்கு இவர் டப்பிங் கூட செஞ்சிருக்காரு. கன்னட இசையமைப்பாளர், இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர் தான் சொல்லணும். அவர் தாங்க உபேந்திரகுமார். உபேந்திரகுமார் அவர்கள் அதாவது எஸ்பிபி கிட்ட ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்காரு. நீங்க இந்த 21 பாடல்களை ஒரு நாளைக்குள்ள பாடி முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் கொடுத்திருக்காரு. ஆனா எஸ்பிபி அவர்கள் வெறும் 12 மணி நேரத்துல அந்த 21 பாடல்களையும் பாடி பதிவேற்றம் செஞ்சிட்டாராம். அதாவது காலை 8 to 8:30 இந்த 12 பாடல்களையுமே பாடி முடிச்சிட்டாராம். இதுல என்ன சிறப்புனா அவர் தன்னுடைய தொழில் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 17 பாடல்கள் வரைக்கும் பாடுவாராம் பல்வேறு மொழிகள்ல. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து 17 மணி நேரம் பாட்டுகளை பாடிக்கிட்டே இருப்பாராங்க. இது அவர் செஞ்ச சாதனை தான் சொல்லணும். எஸ்பிபி அவர்கள் ஒரு பாடகரா மட்டும் தன்னுடைய சினிமா துறையில ஒரு பங்கு கொடுக்காம அவர் ஒரு நடிகரும் இசையமைப்பாளரும் கூட தாங்க. கிட்டத்தட்ட தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தின்னு சொல்லிட்டு 40 மேற்பட்ட படங்களை இவர் இசையமைச்சிருக்காரு. அதே தமிழ் தெலுங்கு கன்னடம் சொல்லிட்டு 72 படங்களுக்கு மேல நடிகராகவும் நடிச்சிருக்காரு. ஆனா இந்த மாதிரி சாதனை வேறு எந்த ஒரு பாடகரும் செஞ்சதே இல்லைங்கிறது தாங்க ஒரு கின்னஸ் ரெக்கார்ட். என்னதான் இவரோட தொழில் வாழ்க்கையில பல்வேறு காலகட்டங்கள் பல்வேறு மொழிகள்ல பாட்டுகளையும் இல்ல படத்திலையும் நடிச்சுக்கிட்டே வந்திருந்தாலும் ஹிந்தி படத்துல மட்டுமே கிட்டத்தட்ட ஹிந்தி துறையில மட்டுமே 15 வருஷத்துக்கு இவர் இடைவெளி கொடுத்திருந்தாராம். அதுவும் 15 வருஷம் தள்ளி இவருக்கு பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பும் வந்திருக்குங்க. அந்த படம் தான் சென்னை எக்ஸ்பிரஸ். இந்த படத்துக்கு டைட்டில் சாங் இவர் தான் பாடியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு இந்த டைட்டில் சாங் தான் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க கேட்டாலும் கூட எந்திரிச்சு ஆடுவாங்களாம் அந்த அளவுக்கான ஒரு பாட்டு தாங்க அவர் கொடுத்துருக்காரு. எஸ்பிபி அவர்களுக்கு 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் இருக்காங்க. அவருடைய ஒரு சகோதரி தாங்க சைலஜா, இவர் ஒரு பாடகி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பாட்டு பாடியிருக்காங்களாம். அதே மாதிரி தாங்க இவர் தமிழில் பாடின முதல் பாட்டும் படம் கூட சாந்தி நிலையம். 2வது பாடி பாட்டு தாங்க எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண். என்னவோ ஏதோ முதல்ல வெளிவந்தது எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் படம் தாங்க. இந்த படம் வெளிவந்த நாள் கூட மே 1 உழைப்பாளர் தினம். அதற்கு பிறகு எஸ்பிபி அவர்களுக்கு கொஞ்சம் கூட ஓய்வே இல்லையாங்க. ஏன்னா அதற்கு பிறகு அடிக்கடி அதிகமான பல வாய்ப்புகள் வந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இவர் கல்லூரி படிக்கும் காலகட்டங்கள்ல அதிகமான இசை போட்டிகள் நடத்திருக்காங்க. இந்த இசை போட்டிகள்ல எஸ்பிபி அவர்களும் கலந்திருக்காரு, பல அவார்டுகளும் வாங்கியிருக்காரு. அதே போல அவர் கல்லூரியை விட்டு வெளியே வரும்போது தெலுங்கு இசை நிறுவனம் இவரை அழைச்சிருக்காங்க, ஒரு போட்டிகளும் நடத்திருக்காங்க, அதாவது இசை போட்டிகள். இந்த இசை போட்டிகள்லையும் அவர் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா அங்கேயும் இவருக்கு பல அவார்ட்ஸ் பரிசுகள் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. அதற்கு பிறகுதான் இவர் உறுதியா நம்பியிருக்காரு, நான் கண்டிப்பா ஒரு பாடகரா தான் ஆகணும்னு சொல்லிட்டு. எஸ்பிபி அவர்கள் சினிமா துறையில பாடகர், நடிகர், இசை அமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், டப்பிங் ஆர்டிஸ்ட் என பல்வேறு துறைகளிலும் இவருக்கு மிகப்பெரிய பங்கு இருந்துகிட்டு இருக்கு. அதுலயும் இவருக்கு ஒரு கின்னஸ் சாதனையும் கூட இருக்குங்க. இந்த உலகத்திலேயே இவரை மாதிரி இவ்வளவு துறைகளையும் இவ்வளவு பாடல்களை பாடின வேறு எந்த பாடகரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவருக்குன்னு ஒரு கின்னஸ் சாதனையில இடமும் கொடுத்துருக்காங்க. அதே போல ஆந்திராவில் வருஷம் நந்தி திரைப்பட விழாவில் அவார்டும் கொடுப்பாங்க. அந்த நந்தி திரைப்பட அவார்டும் எஸ்பிபி அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க.
எஸ்பிபி அவர்கள் வெறும் பாட்டு பாடுறதுல மட்டும் ஒரு தொழிலா இருக்கவில்லைங்க. ஒருவேளை இவருக்கு பொழுதுபோக்கு இல்ல ஏதாவது ஒரு விளையாட்டுன்னு சொன்னா அது அவருக்கு கிரிக்கெட் தான் முதல்ல தோன்றுமாம். ஏன்னா அவருக்கு கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்குமாம், பிடிச்சு பார்ப்பாராம். அதே போல ஒரு முறை சச்சின் டெண்டுல்கரை நேரில் போய் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சச்சின் டெண்டுல்கர் நல்ல அறிமுகமும் படுத்திருக்காரு. அதற்கு பிறகு அதே நேரத்திலேயே சச்சின் டெண்டுல்கர் ஒரு கிரிக்கெட் மட்டை, அதாவது அவர் வச்சிருக்கிற கிரிக்கெட் மட்டை எடுத்து தன்னுடைய ஆட்டோகிராஃப் எழுதி எஸ்பிபி அவர்களுக்கு பரிசாகவும் கொடுத்துருக்காராம். இவருக்கு அடுத்தபடியான பொழுதுபோக்குன்னு சொன்னா ஓவியம். இவருக்கு ஓவியம் வரையதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்குமாம். அதே மாதிரி தாங்க புல்லாங்குழல் வாசிக்கிறதுல மிக்க திறமை மிக்கவளா இருந்திருக்காரு. எஸ்பிபி அவர்கள் பல பாடகர்களோடு பல நடிகர்களோடு இணைந்து பணியாற்றியிருந்தாலும் முதன்முறையா ஏஆர் ரகுமான் இவர்களோட பணியாற்றியது 1992 அதுதாங்க அந்த படம் ரோஜா. இந்த ரோஜா படத்துல ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருப்பாரு, எஸ்பிபி அவர்கள் பாட்டு பாடியிருப்பாங்க. இந்த பாட்டும் மிகப்பெரிய ஹிட்டும் ஆயிருக்கு. அதே போல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்கள்ல இணைஞ்சு பணியாற்றிருக்காங்க. இந்த பல படங்களும் இணைஞ்ச காரணத்துக்காகவே என்னவோ அதிகமான படங்கள் இவங்களோட பாட்டுகள் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு. 1980 வெளிவந்த இந்த கன்னட படமான சங்கரபுராணம், இந்த படத்துக்கு இவர் தான் பாட்டும் பாடியிருக்காரு. ஒரு முக்கியத்துவமான இடத்துக்கும் போயிட்டாரு, இவருக்கான அவார்டும் கிடைச்சது. அது போல கன்னடத்திலையும் பல அவார்டுகள் வாங்கியிருந்தாருங்க. இதுல என்ன சிறப்புன்னு கேக்குறீங்களா, அதாவது இவர் இந்த பாடலை பாடும்போது கன்னட இசை பத்தி கொஞ்சம் கூட தெரியாதான், அதாவது கொஞ்சம் கூட பயிற்சியே இல்லையாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 100%-க்கு 25% பயிற்சிகள் தான் இவர்கிட்ட அன்னைக்கு இருந்திருக்கு. இருந்தாலும் இவருக்கு தேசிய விருதே கிடைச்சிருக்கு. ஏஆர் ரகுமான் இசையமைத்து எஸ்பிபி பாடிய அதிகமான பாடல்களுக்கும் எஸ்பிபி அவர்களுக்கும் அவார்ட் கிடைச்சிருக்குங்க. அதே போல எஸ்பிபி மகன் சொன்னா சரண், இவர் ஒரு பாடகர் நடிகர் தயாரிப்பாளரா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காரு. 1970களில் பாத்தீங்கன்னா பி சுசிலா, ஜானகி, எல்ஆர் ஈஸ்வரி இவங்களோட சேர்ந்துதான் அதிகமான பாடல்களை பதிவேற்றம் செஞ்சிருக்காரு எஸ்பிபி அவர்கள். அந்த காலகட்டத்தில் ரொம்ப பிஸியான ஒரு மனுஷனா தாங்க இருந்திருக்காரு. ஏன்னா இவருக்கு அடுத்தடுத்துன்னு பாட்டு வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 40,000 மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. ஆனா இதே வருஷத்துக்கு கணக்கு பண்ணோம்னா 930 பாடல்களை பாடியிருப்பாராம். அதே போலதான் ஒரு நாளைக்கு 3 பாடல்களாச்சு இவர் பதிவேற்றம் செஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இவரை பத்தின சில ஆச்சரியமான விஷயங்கள். அதாவது ஒருத்தருக்கு ஒரு தொழில் பிடிக்கும் சொன்னா அது எவ்வளவு பிடிக்கும், எந்த அளவுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு வரைமுறையே இல்லாத ஒரு நபர்னு சொன்னா அது எஸ்பிபி தாங்க சொல்லணும். ஏன்னா ஒரு பாட்டு பாடுறதுங்கிறது ரொம்ப சாதாரணம் கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப மைண்ட் டார்ச்சர் ப்ரெஷர்லாம் இருக்கும். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம ஒரு நாளைக்கு தொடர்ந்து 17 மணி நேரம் பாட்டும் பாடியிருக்காரு. ஒரே நாள 15-21 பாடல்கள் எல்லாம் பதிவேற்றம் செஞ்சிருக்காரு வெவ்வேறு மொழிகள்ல. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமே கிடையாதுங்க. ஆனா இந்த சாதனைகள் எல்லாம் பண்ணதால தாங்க இன்னைக்கு இவர்